கட்சி ஒரு தொண்டன், ஒரு தலைவன், ஒரு தொண்டன் அப்படி இருக்கிறவனு தான் சோர்வு. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் எங்கள் தலைவர். லட்சிய வெறி கொண்ட நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு எளிய பிள்ளைகள், எந்த பின்புலமும் எனக்கு இருந்ததில்லை, பணபலமும் இல்லை, ஊடக ஆதரவும் எனக்கு பெருசாக இல்லை. அந்த மாதிரினால நான் மூணாவது பெரிய ஆற்றலாக தனித்து நின்று நின்று வந்து யார் கூட்டணியும் இல்லாமல் வந்து நிற்கிறோம் அன்றைக்கி அப்படின்னா அதுவே பெரிய சாதனை தான், அதுவே நம்பிக்கை தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கி காசு கொடுக்காமல் ஒருத்தர் பேசும்போது மக்கள் அப்படியே வந்து கேட்பாங்க, கூடுவாங்க அப்படின்னா யாருக்கு கூடுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள், யாருக்கு கூடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு இந்த இடத்துல கூட இறங்கி நான் பேசுகிறேன். அப்போ அது வந்து காசு கொடுத்தா தான் இந்த தலைவர்களுக்கு கூட்டமே கூடிய கட்சிக்காரங்களே வருவாங்க, கட்சிக்காரங்களே காசு கொடுத்தா தான் வேலை செய்ய வருவாங்க. ஆனால் எங்கள் கூட்டம் அப்படி இல்லை. இது ஒரு இன அழிப்பிலிருந்து பிறந்த கூட்டம் இது. அதனால் இது வந்து இன அழிவை சந்திக்குது, கண்ணு முன்னாடி சந்திக்குது, மொழி சிதைவி சந்திக்குது, கலை இலக்கிய பண்பாட்டு சிதைவி சந்திக்குது, வழிபாட்டு இலக்குது. என் இறைக்கு முன்னாடி என் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. தமிழிலும் செய்யப்படும்ங்கிறாங்க. இவ்வளவு சட்ட போராட்டம், இவ்வளவு அரசியல் போராட்டங்கள் நான் செய்த பிறகு தமிழிலும் அப்படிங்கிறாங்க. அந்த நிலையில தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ அந்த அடிமை நிலையிலிருந்து நாங்கள் மீளணும்னா நாங்கள் எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது தான், தமிழர்களுக்கு இனப்பற்று பத்தாது, இன வெறி வேணும், இல்லைன்னா நாங்கள் ஆளப்படுவோம், ஒருபோதும் ஆளமாட்டோம்ங்கிறது. அதுதான் இப்போ அந்த இன வெறியோடு நாங்கள் பாயிறோம். அது மற்ற இனங்களுக்கு எதிராக இல்லை, அழிமை விளிம்பில் இருக்கிற இனத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போர் தான் இது, போராட்டம் தான் இது. அதனால் நாங்கள் சோர்வடைஞ்சிருவோம், தோல்விகளால் துவண்டு போயிடுவோம், அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான தோல்வி எனக்கான, எங்கள் கட்சிக்கான தோல்வி இல்லை, அது என் மக்களின் தோல்வி தான். ஒவ்வொரு நாளும் மனுக்களை கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க. இந்த 500 அப்படியே அந்த வேளாண் 3000 ஏக்கர் எடுக்கிற போராட்டம் அப்படியே நிற்குது. இதுவரை அத்திக்கடை அவிநாசி திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படலை. அங்கே நீர் வடிந்து போன காவாயெல்லாம் தந்து சிமெண்டை போட்டு பூசுகிற அந்த போராட்டம் அப்படியே இருக்குது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டத்தை செய்கிறது சொல்லுங்க. அது அதனால் சோர்வு இல்லை. ஐயா பெரியார் சொன்ன மாதிரி அரசியலில் வந்து சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமங்கிறார், அது எங்களுக்கு இல்லை. ஒரு தேர்தல் இதுதான். இவங்க காங்கிரஸோட கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கும்போது அப்போ அடிக்கல் நாட்டினாங்க, எங்கள் ஐயா அன்புமணி வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ அதே இடத்துல தான் ஐயா மோடி வந்து ஒரு செங்கலை வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ இவங்க 10 இருந்தபோது ஏன் அதை நிறைவேற்றல? ஒரு ஏமாற்று தான். இவங்க ராமர் கோயில் கட்டுற கதை தான், கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், முற்று பெற்றது அரசியல், கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னே சொல்லி காலம் கடத்தணும். அப்போ தான் அந்த பிரச்சனையை அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது முடிச்சிட்டிங்கன்னா முற்று பெற்றுரும், அதுக்கப்புறம் வேறு அரசியல் இல்லையே. அதனால தான் இந்த எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டே வருது. ஏற்கனவே இங்கே இருக்கிற மருத்துவமனையில் வட இந்தியா வந்து வேலை செஞ்சிட்ருக்கா மருத்துவர்கள். இப்போ எய்ம்ஸ் கட்டினா யார் எங்களுக்கு, எங்களுக்கு மருத்துவம் படிக்கவே வாய்ப்பு இல்லை. அவன் அங்கேருந்து உசிலம்பட்டிலேருந்து எங்கள் அப்பத்தா போகும், இப்போ தலைவலிக்குப்பான், கியா ஏ தர்மேகம்பான், அது ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து கொண்டுட்டு போவான். அதான் நடக்க போகுது. இங்கே வாங்க, எத்தனை மருத்துவமனையில் முதன்மை மருத்துவர்கள் யாராவது இருக்காங்களா, எங்காலும் இருக்காங்களான்னு பாருங்கள். சொல்லிக்கிட்டு இருக்கின்றது எய்ம்ஸ் வந்து மட்டும் என்ன, எங்களுக்கு இருக்கிற மருத்துவமனையில் தரம் இருந்தனா போதும், அது வந்து என்ன ஆகும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இலவசமாக அப்படி தரமான மருத்துவத்தை கொடுத்துட போதா? மதுரையில் இருக்க அரசு மருத்துவமனையை தரம் இருத்திட்டா போதும் எங்களுக்கு, சும்மா ஒரு பேச்சு. அவர் வந்து ஜேபி நட்டாவா, அவர் வந்து 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அங்கே போய் நின்று வண்டியை நிதி சுற்றி சுற்றி பார்த்தேன், ஒன்றும் முடியல. என்ன கருத்து கருத்து நம்ம சொல்லிட்டு இருக்கணுங்கிறதுல நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து தமிழர் சமய அறநிலையத்துறை தான் வைக்கணும். அது பல முறை நான் வலியுறுத்துறேன். அது அண்ணன் சிந்தனை செல்வன் கூட சட்டசபையில் பேசினாங்க. எங்கள் சமயம் தானே, எங்கள் இறை தானே, தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு வைக்கணும். அதுதான் நாங்கள் வந்தால் செய்வோம். தம்பி எதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை நீக்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கோயிலை வந்து எங்ககிட்ட கொடுங்கங்கிறாங்க, தனியார் இருக்கு அரசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அரசுக்கிட்ட இருக்கும்போது 1100 சிலையே காணா,
தனியாற்ற கொடுத்தா என்ன நடக்கும்னு நீங்கள் பாருங்கள். யாருமே கேள்வி கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. கோயில் நடை திறக்கிறது யாரும் சாத்துறது யாரு? அங்கே இருக்கிற குருமார்கள். நான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் தான் உள்ளே போய் சாமியை தொட்டு குழுவாட்டி அதுக்கு நெய்வேத்தியோ எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இப்போ நேற்றிருந்த சிலை இன்றைக்கி காணோம்னு ஏன் நீங்கள் ஒருத்தர் கூட புகார் அளிக்கல? ஒருத்தராவது புகார் அளிச்சிருக்கோம்ல? உங்களுக்கு தெரியாமல் அமெரிக்காவில் என் சிலை ரெண்டு சிலை இருக்குங்கிறான், எங்களோட கோயில் சாமி சிலை. இடுப்பில் இருக்கிற இடவர கலட்ட சொல்கிறா, சாக்ஸை கலட்ட சொல்கிறா, அவ்வளோ தூரம் சோதிக்கிறவன். இவங்களுக்கு தெரியாமல் எப்படி ரெண்டு சிலை அங்கே அமெரிக்காவுக்கு போச்சு? என் சிலை தலை சுற்றுதில்ல. ஒருத்தர் விசாரிச்சுட்டு இருந்தார் ஐயா பொன்மாணிக்க வேலை, அவர் மேலே இங்கே வழக்க போடுறாங்க. ஏன்னா திருநெம்பூரா ஒன்று சேர்ந்துட்டு அரசு அதிகாரத்தில் இருந்தால் இதுதான் கதை நடக்கும். அப்போ தனியார்ற கோயிலை கொடுக்குறதுல அதெல்லாம் சும்மா கதை எதையாவது பேசிட்டு இருக்கு. நான் எடுத்து எடுத்துக்கிறதா சொன்னேன், இவங்களை எடுத்துக்கிறேங்க. அப்படியே திருப்பதி வெங்கடாசலை கோயில் ஐயப்பன் கோயிலை எடுத்துகிட்டு அப்புறம் வாங்க எங்கள் கோயிலை தரோம்னு கேட்டுருவியில ஆந்திராவில் போய் திருப்பதியை கொடுங்க எங்களுக்கு. சமஸ்கிருதத்தெல்லாம் ஓதணும் அது ஆகம விதின்னு. பஞ்சாபில் இருக்க பொற்கோயிலில் ஓதிட்டு வருவீங்களா? நாங்கள் பைத்தியக்காரங்க ஏமாறி பேங்கிறதுனால பல ஆண்டுகளாக மஞ்சள் குளிச்சுருக்கிறீங்க. இல்லை பொற்கோயிலில் போய் சொல்லுங்களேன், ஓம் சா சொல்லிட்டு வரீங்களா? சுக்லாமர சசிகளா சொல்லிட்டு வரீங்களா? அங்கே போய் கோயில் பூரா வாழா வச்சு நான் எடுத்து வைக்கின்னு சொல்லி. அவனுக்கு கோயிலில் வந்து தெய்வங்களே கிடையாது. போர் வீரர்கள் முன்னவர்கள் வீர மறவர்கள் நாங்கள் மாவீரர் கொண்டாடுற மாதிரி அவங்களுடைய நினைவிடங்கள் தான் இருக்குது. அது பூரா வாழ் தான் இருக்குது. என்ன போய் பாருங்கள். அதில் வந்து என்னவோ ஒன்று அது ஆகம விதி ஆகம விதி எதையோ ஒன்று சொல்லிட்டு சதியை பண்ணி எங்களை முடிச்சுட்டாங்க. சரி மீண்டு வரணும்ல. தொடக்கத்திலிருந்து எங்க பிள்ளைகள் அங்கதான் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்தில் அங்க இருக்கிற மண்டல செயலாளர் எல்லாரும் அந்த மக்களோட மக்களாக நின்று போராடணும். பல முறை அண்ணன் ரெண்டு முறை அறிக்கை கொடுத்தேன். அப்ப அந்த நடவடிக்கை எடுத்த ஆட்சியருக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் வாழ் செய்தியும் கொடுத்தேன். பல முறை இதே மாதிரி உங்கள் ஊடகங்களை சந்திச்சு நான் பேசினேன். நடவடிக்கை எடுக்காத அரசை நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் போகலை பார்க்கல. நான் போகிறேன், 25ஆம் தேதி போகிறேன், நாளைக்கு மறுநாள் போகிறேன்னு வச்சு எடுத்துருவாங்களே நடவடிக்கை. தம்பி, ஒரு குற்றம் ஒரு செயல் வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகு எதுக்கு சிபிசிடி விசாரணை? என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா விசாரிக்க ஒரு குழு போடுறது, ஒரு விசாரணை தொடங்குறது சரி. அதான் வெளிப்படையாக தெரியுது. அந்த குடிநீர் தொட்டியில் அவன் கரைச்சிட்டான் மலத்தேன்னு தெரியுது இல்லை? அவங்களே யாரோ ஒருத்தர் அவர் கரைச்சாரு, அடுத்தவங்க கரைச்சு இவர் தான் கரைச்சாரு. அவரை கைது செஞ்சு விசாரிச்சா என்னன்னு தெரிஞ்சிடும்ல? ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தானே கேள்வி. அதே தான் ஸ்ரீமதி விஷயத்தில் நீங்கள் நடத்துனீங்க. அது இறந்துட்டா அது உறுதி, அது உண்மை, அது நடந்துருச்சு. ரெண்டு நீதிபதிகள் ஆய்வு செய்கிறாங்க, அகில உலகம் முழுமைக்கு ஆய்வு, ஒரு கிராமத்தில் ஆய்வு, எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, முடிவு வரல, அறிக்கை வரல. நீதிபதிகள் ஆய்வு செய்கிறாங்க, அந்த ஆய்வின் முடிவும் வரல. ஆனால் இங்கே இருக்கிற நீதிபதி சொல்கிறார் தற்கொலை தான். எந்த எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அது விடுங்க, வேற ஏதாவது தேவையா? இப்போ திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான்னா அது தமிழர் ஆட்சியினுடைய ஆட்சி, தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதே திராவிட மாடல் ஆட்சி அது ஏன்னு தமிழர் திருநாள்னு சொல்ல முடியல உங்களால், திராவிட திருநாளுங்கிறீங்க. தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் அது நடத்துகிறது திராவிட திருநாள். உலகத்துக்கே தெரியுது இது தமிழர் திருநாள், தை பொங்கல் வந்து அப்படின்னு தெரியுது. அப்புறம் ஏன் அதை அதை சொல்கிறதுக்கு என்ன? தமிழர் அடையாளங்களை வெவ்வேறு வார்த்தைகளை வச்சு மூடி மறைக்கிறது. பெருவுடையார் கோயிலை பிரகதீஸ்வரருங்கிறது, தீயாடி அப்பறை அக்னீஸ்வரருங்கிறது, புரியுதா? திருமறைக்காட வேதாரண்யம்ங்கிறது. அப்போ வேறு எங்கள் அடையாளங்களே ஒவ்வொன்றா மூடி மூடிட்டு ஏதோ ஒரு வாயில் நுழையாத ஒரு பேர் வந்தோன்னா அது நல்லா இருக்கேன்ட்டு போயிடுவோம் நாங்கள்.
அதுதான் அதுதான் நடந்துரு. தங்கச்சி இப்போ வேற தங்கச்சி, அந்த முதல்ல ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தணும், இப்போ வேற தங்கச்சி. 29 வரை கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் ஒரே தான் செல்ல செல்ல. அதெல்லாம் அங்க வச்சு அவங்க என்ன சந்திக்கிறதுக்கு என்ன கூச்சனாச்சும் எதுவும் கிடையாது, மானவமான ஒன்றும் கிடையாது. அது ஐயா பெரியார் சொல்கிறார்ல, மானமுள்ள 1000 பேரோட நீ சண்டை போட்டுடலாம், மானங்கட்ட ஒருத்தனோட போடவே முடியாதுன்றாரு. அது மாதிரி அவங்க 80 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம், நாங்கள் வாங்கின பெட்டிகளை வாங்கி பூட்டினாங்கல்ல அதில் 80 விழுக்காடு நிறைவேற்றிட்டோங்கிறார். இப்போ அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, 90 விழுக்காடை நிறைவேற்றிட்டோம். அவ்வளோதான், மக்கள் கோபத்தில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு விலை இருக்குது, 1000 ரூபாய்க்கு சரியாகலைன்னா 5000 கொடுத்து போட்டி தானே. அதான் நீங்கள் இப்போ நம்ம வந்து 5 சார்ஜ் ஓடுவாங்க, 5 சார்ஜ் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக ஓடுவாங்க, ஆனால் தமிழ் பெண் இல்லை அவங்க. அது மாதிரி இவங்க தமிழ்நாட்டிலேருந்து எடுப்பாங்களே ஒழிய, ராபின் சிங் வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாடுவார், ஆனால் இவன் நம்மால் நினச்சிட்டு இருப்பான், அவர் வட இந்திய வீரர் அவர். அதனால் இங்கே வந்து அவங்க இந்த நமக்கு இருக்கிற வேலை வாய்ப்பை அவங்க பெற்றுக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஏமாற்று தான், அது ஏமாற்று தான். அடுத்த ஆண்டில் தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு இதெல்லாம் பேசணும்ல. அவங்க சொன்ன 2 கோடி பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு வேலை இருக்குல்ல, அது இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. அது அவ்வளோதான், நீங்கள் சொல்கிறீங்களா சுழற்சி முறையில் வர்றது, நமக்கு இந்த வாட்டி நமக்கு வருது, அதனால நம்ம நடத்துகிறாங்க, இவங்க நடத்துகிறாங்க, அதை பெருமையாக சொல்லிக்கிறது தான். அனுமதி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மற்ற மாவட்டங்கள்ல இருந்து குடுக்கிறதுக்கு அனுமதி அதிக அளவுல இல்ல அப்படிங்கறது ஒரு பேசும் பொருளாவே இருந்துருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க, இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குறைதான், நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை நம்ம அந்த நாள்ல நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அரசு விழாக்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள்ல நம்மளுடைய தொன்ம கலைகளை அங்க அரங்கேற்றும் போது நிகழ்த்தும் போதுதான் அது கவனம் பெறும், அந்த கலைகள் அழியாமல் பாதுகாக்கப்படும், அதுக்கான அங்கீகாரமும் பெறும். அதை வந்து செய்யணும். அதை இவங்க செய்யாதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, காடுகளில் விலங்குகளை விரட்டுவதற்கு அவங்க பயன்படுத்தின கருவி தான் இந்த சண்டை. நம்மளுடைய கலாச்சார நம்மளுடைய தொன்ம கருவி இசைக்கருவி நாயனம் தவறு இது தான், அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த இசைக்கருவியை இசைக்கிற கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மை வறுமைக்கு போயிட்டாங்க. அரசு விழாக்களில் இவங்க கட்டாயமாக அந்த சண்டை மேளத்தை இசைச்சதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவே ஒரு கலாச்சாரமாக உருவெடுத்து திருமண விழாக்கள் கோயில் விழாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சண்டை மேளத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பற்றாக்குறைக்கு அது நம்ம பிள்ளைகளும் அதை விரும்பி வேறு வழி இல்லாமல் நம்ம பிள்ளைகளும் அதை கற்றுக்கிட்டு இதுக்கு தாண்டா மதிப்பு இருக்குன்னா அதுக்கு போயிட்டாங்க. எங்களுடைய கலையை கண்ணு முன்னாடி அழிஞ்சே போச்சு உங்களுக்கு. இப்போ அது மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. எதிர்காலத்தில் நம்ம மறுபடியும் நாயனந்தவர் நம்ம இசையை மீட்கணும்னு போனால் இசைக்கு கலைஞன் இருக்க மாட்டான். அதனால் இதையெல்லாம் நம்ம அந்த பாரம்பரிய இசையை நம்ம அழிய விடாமல் பாதுகாக்கணும்னா இது போன்ற விழாக்களை நிகழ்வுகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அது நல்ல முயற்சி, தம்பி ரஞ்சித்து செஞ்சுட்டு வர்றது நல்ல முயற்சி. அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து அந்த மாதிரி அரசு ஊக்கப்படுத்தி செய்யும்போது இன்னும் பல இடங்களுக்கு அவர் உற்சாகமாக செய்ய முடியும், பரவும். எல்லாமே காலியாக
காலியா இருக்கு, ஆனா எங்களுக்கு மட்டும் தர மாட்டாங்க. எங்களுக்கு மட்டும் ஒதுக்க அரசு வந்து மறந்துது இந்த மாதிரி எங்களையா ஒதுக்குன்னு கேட்கறாங்க. அதுதான் அதை வந்து நான் வந்து அதை அப்படி நிராகரிப்பதை வந்து நான் எதிர்க்கிறேன். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை இந்த உங்கள் மூலமாக நம்ம அதை கோரிக்கையை வைப்போம். அரசு கவனத்தில் எடுத்து ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதை நிராகரிப்பை தவிர்த்து அடுத்து வர நிகழ்வுகளில் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். அது என்னுடைய கோரிக்கை. இப்போ வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறதுனால இருக்கலாம். அது வந்து நிராகரிக்க என்ன காரணம்ன்ட்டு அந்த துறை சார்ந்தவர்கள் தான் சொல்லணும். நானோ தம்பி ரஞ்சித்தோ பேசிட்டுருக்கிறது இல்லை, பயனில்லை. நீங்கள் ஏன் எங்களை நிராகரிக்குன்னு நம்ம கேள்வி எழுப்புறோம்ல, அவங்க தான் சொல்லணும். இதனால தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இல்லைன்னா அங்கீகாரத்தை கொடுக்கணும். Subscribe, like, comment, and share.